ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வித்யா டைம்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நல்லா இருப்பீங்க, நல்லாவே இருப்போம். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சட்னி வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, சோற்று கற்றாழை சட்னி. நீங்கள் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர், அண்ட் சில பேர் வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அண்ட் இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து இதை யூஸ்வலாக செஞ்சு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கொடுப்போம். ஸோ எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சோற்று கற்றாழை வந்து நார்மலாக நம்ம ஜூஸோவோ இல்லை வந்துட்டு சும்மா சாப்பிட்றதுனாலும் நம்ம சாப்பிட மாட்டோம். பட் இந்த மாதிரி ஒரு ஒரு ரெசிபியை நம்ம பண்ணும்போது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் இந்த மாதிரி நம்ம வச்சு சாப்பிட்லாம். இது 100% இது சோற்று கற்றாழை சட்னின்னு யாருக்குமே தெரியாது. ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கற்றாழை சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நான் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 2, சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவில் நான் எடுத்திருக்கேன். ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா சட்னி இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். சோற்று கற்றாழை அது பார்த்தீங்கன்னா 2 லீஃபை ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நீட்டாக கட் பண்ணி அண்ட் அதை வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி ஸ்லைசஸாக அந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். சீரகம் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் உளுந்து, வரமிளகாய் தேவைக்கேற்ப உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். புளி கொஞ்சம், மீடியம் சைஸில் 2 தக்காளி, 10 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு, சீரகமும் உளுந்தும் போட்டுக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். எடுத்து வச்சிருக்க வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் சேர்த்ததுக்கு அப்புறம் ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம்ல எடுத்து வச்சிருக்கக்கூடிய பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுடலாம். பூண்டு எப்பவுமே வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது, அப்பதான் நம்மளோட டிஷ்ஷோட டேஸ்ட் வந்து நமக்கு கம்மியாகும். ஸோ அது வந்து கொஞ்சம் அப்படியே ராவாகவே இருக்கணும். வெங்காயம் பூண்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த குட்டி குட்டியாக ஸ்லைசஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சோற்று கற்றாழையை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வணக்கி விட்டுடலாம். இதை கொஞ்ச நேரம் நல்லா வணங்கட்டும், ஒரு 2 மினிட்ஸ் வளர்ந்தா போதும். சோத்து தக்காளியும் நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசியற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி ஆட் பண்ணிட்டு கூடவே நம்ம கல்லுப்பும் சேர்த்துக்கலாம், அப்பதான் ஈஸியா வந்து மசியும். தக்காளி மசிங்கிற வரைக்கும்
தக்காளி நல்லாவே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல எடுத்து வச்சிருக்கக்கூடிய புளி சேர்த்து நம்ம வதக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ஆறினதுக்கு அப்புறம் நம்ம இதை சட்னி அரைச்சிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் வந்து ஆப்ஷனல். நமக்கு குவான்டிட்டி அதிகமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க இதுல தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு இப்ப தேங்காய் ஆட் பண்ணேன். சோ நீங்க தேங்காய் ஆட் பண்ணீங்கனாலும் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இது ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நம்ம வந்து ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சட்னி வந்து ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம சட்னியை வந்து தாளிப்பு பண்ணிடலாம். ஒரு சின்ன பேன்ல தாளிக்கிறதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம் பருப்பு நல்லா ப்ரௌன் ஆனதும் கருவேப்பிலையும் வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சோற்றுக்கற்றாழை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே சிம்பிள் மெத்தட் தான். ஒரு 10 மினிட்ஸில் நம்ம இதை ஈஸியாக பண்ணிடலாம். இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சோற்றுக்கற்றாழையோட நன்மைகள் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கும், ஹேர் லாஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும், அண்ட் ஸ்கின் வந்து ஷைன் ஆகும். என்னதான் நம்ம வெளியில் அப்ளை பண்ணாலும் உள்ள நம்ம ஃபுட்டாக இன்டேக்காக எடுத்துக்கும் போது அதோட பெனிஃபிட்டே வந்து நமக்கு 100% கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.